Yes, sir. இந்த பார்க்கோடு இங்கே உள்ள ஸ்டாக்கான்னு செக் பண்ணி சொல்லு. அவசரம் இல்லாமல் பொறுமையாக தேடி இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. இல்லைன்ற வார்த்தையை இடம் இல்லை கணேசன். நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி மொத்தமே இந்த மூணு டீலருக்கு மட்டும்தான் இந்த மேனுஃபேக்சரர் ஸ்டாக் அனுப்பியிருக்காங்க. மற்ற ரெண்டு கடையில் இல்லை. இங்கே இருந்து தான் ஆகணும். செக் பண்ணுங்க சார். 2 மினிட்ஸ் சார், நான் பார்த்து சொல்கிறேன். அப்புறம் மொத்த ஸ்டாக்கும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டெலிவரி ரிப்போர்ட் மட்டும் செக் பண்ணு. ஓகே சார். ஹலோ சார், நாகர்கோவில் ஸ்டேஷன்லேருந்து சுதாகர் பேசுகிறேன் சார். ஒரு நிமிஷம் சுதாகர், கூட இருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சார். சொல்லுங்கள் சுதாகர், என்னாச்சு சார்? உங்கள் ஸ்டேஷன்லேருந்து ஒரு சஸ்பெக்டோட அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க, அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் சஸ்பெக்ட் பண்ண அந்த பிரகாஷ்ங்கிறவர் இப்போ உயிரோட இல்லை. வாட்? ஆமாம் சார். எப்படி? 5ஆம் தேதி ஈவினிங் பிரகாஷும் அவர் ஒய்ஃபும் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க சார். அப்போ நடந்த ஆக்சிடெண்ட்டில் பிரகாஷ் ஸ்பாட் அவுட் சார். பிரகாஷோட ஒய்ஃபு ஐசியூவில் இருக்காங்க சார். இப்போ அவங்க அன்கான்சியஸில் இருக்காங்க சார். சுதாகர், ஒரு முக்கியமான கேஸில் பிரகாஷோட நம்பர் இன்னொரு இருக்கு. எனக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஏதாச்சும் பேசி இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இங்கே யார்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது சார். இந்த நேரத்தில் போய் விசாரித்தா அது சரிப்பட்டும் வராது சார். நான் வேணா ஒரு 2 நாளில் விசாரித்து சொல்கிறேன் சார். சரி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே சார். அண்ட் பிரகாஷோட ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓகே சார், அனுப்பி விடுறேன். தேங்க்யூ. ஸ்டாக் இங்கே தான் சார் இருந்திருக்கு. கன்ஃபார்மா? ஆமாம் சார். ஏன்பா கரெக்டா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். என்ன டேட்ல டெலிவரி ஆச்சு? இந்த மாதம் 6ஆம் தேதி சார். என்ன ஹாஸ்பிட்டல்? வேதிகா ஹாஸ்பிட்டல், அலங்கநல்லூர் சார். அலங்கநல்லூர்? ஆமாம் சார். சொல்லுங்கள் சார். உடனே நீங்கள் வேதிகா ஹாஸ்பிட்டல் போங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு ரெசிப்டோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் அவங்க ஸ்டாக்ல இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஸ்டாக்ல இல்லைனா அவங்க யூசேஜ் லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே சார். செக் பண்ணிவிட்டு எனக்கு உடனே கூப்பிடுங்க. ஓகே சார். சொல்லுங்கள் மாணிக்கம். சார், நீங்கள் அனுப்பிச்ச பில் லிஸ்ட்டை செக் பண்ணிட்டேன் சார், எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். மாணிக்கம், ஒழுங்காக செக் பண்ணி பாருங்கள். பார்வதி டெத் ஸ்பாட்டில் கிடச்ச பார்க்கோடும் ஹாஸ்பிட்டலில் கிடச்ச பார்க்கோடும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அப்படி இருந்தால் பார்வதி டெத் ஸ்பாட்டில் கிடச்ச பார்க்கோடு எங்கே இருந்து வந்ததா? சார், பில்லு 2ஆ இருக்குது, லிஸ்ட்டு 1ஆ இருக்குது சார். வாட்? நீங்கள் அனுப்பிச்ச பில்லு 6ஆம் தேதியில் இருக்குது சார். இவங்க கையில் இருக்கிறது 7ஆம் தேதி சார். ஆனால் இவங்க 6ஆம் தேதி எந்த மெட்டீரியலும் ரிசீவ் ஆகலைன்னு சொல்கிறாங்க சார். அப்படின்னா 6ஆம் தேதி டெலிவர் பண்ண மெட்டீரியலை யார் வாங்கியிருப்பாங்க சார்? நீங்கள் பார்வதி கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ண சொன்னீங்கல்ல, அதை செக் பண்ணி பார்த்தப்ப அவங்க 4 நம்பரில் தான் சார் அதிகமாக காண்டாக்டில் இருந்திருக்காங்க. ஒன்று அந்த பொண்ணோட அப்பா தர்மராஜ் நம்பர் சார், 2வது அந்த பொண்ணோட வேலை பார்க்குற மீனாட்சிங்கிற பொண்ணோட நம்பர் சார், 3வது நடராஜோட நம்பர் சார். ஒன்லி இன்கமிங் கால் மட்டும்தான் சார். 4வது ஒரு நம்பர் 709-222-2622 சார். இது கந்தசாமின்ற பேரில் இருக்குது சார். மணிக்கம், நம்ம என்ன வேலையாக இருக்கோம்? நீங்கள் பாட்டுக்கு சம்மந்தம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க சார். சம்மந்தம் இருக்குது சார். அந்த பில் லிஸ்ட்டில் உரிமையாளர் பாருங்களேன், கந்தசாமின்னு பேர் போட்டிருக்கோம். எனக்கு என்னமோ இந்த பில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தது நாம் தேடிட்டு இருக்கிற அக்யூஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன்பா கரெக்டா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். என்ன டேட்டில் டெலிவரி ஆச்சு? இந்த மாதம் 6ஆம் தேதி சார். என்ன ஹாஸ்பிட்டல்? வேதிகா ஹாஸ்பிட்டல், அலங்கநல்லூர் சார். ஷட், வண்டி திருப்புங்க. சரி, நீங்கள் ஜிகேக்கு உடனே ஃபோன் பண்ணி அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரம் போ. சார், மாணிக்கம் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். சிட்டியிலேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் சமயநல்லூர் ரோட்டில் ட்ராவல் ஆகுது சார்.
50 kilometers na I think car or bike la da suspect travel pannirukona sir jige ipa enakku suspect ku evlo distance irukku sir vehicle dindigal four way tracker reach aagi towards dindigal poiterukku sir unga number ipo kumaram route travel aagudhu sir neenga kumaram to ragiri valiya vanda four way tracker reach aagudhu almost 3 kilometers distance irukku sir ganesh stop stop pinnadi vaanga bike la poga jige அப்டே லைன்லயே இருந்து அவனோட வேற போர்ட்ஸ் கண்டினியூஸ் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார். அந்த நம்பருக்கு ஏதோ கால் வருது சார். டேய், ஃபோன் அடிச்சா இருக்க மாட்டியா? எத்தனை டைம் உனக்கு கால் பண்றது? அண்ணே, ரூம் வைக்கட்டனே. அந்த வேலையா தான் இருந்தேன். சொன்னே, ஒரு இன்டிவிஜுவல் காட்டேஜ் புக் பண்ணி வை. நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னனே? நம்ம லேக் பக்கத்துலயே ஒன்னு காலியா தான் கிடக்கு. டேய், டவுனுக்குள்ள வேணாம்டா. வெளிய எங்கயாச்சும் போட்டு வை. முக்கியமாக டவர் ரேஞ்சே இருக்க கூடாது. நான் இப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். நீ காட்டேஜ் புக் பண்ணிட்டு மூஞ்சிக்கல் சர்ச்சுக்கிட்ட வந்துடு. நான் அங்கே உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன். சார், அவன் இப்போ கொடைக்கானல் போக போகிறான் சார். சார், அவன் மேலே டவர் ரேஞ்ச் இல்லாத இடத்துக்கு போயிட்டான்னா நம்ம பிடிக்கிறது கஷ்டம் சார். இப்போ அவங்க இருக்கான். ஃபோர் வே ட்ராக்ல இருந்து வண்டி கட்டாகி ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கு சார். நீங்கள் பேரலல் ரோடில் ஃபோர் வே ட்ராக்ல வந்துட்டு இருக்கீங்க சார். அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு சார். தேங்க்யூ ஜி, நான் பார்த்துக்கிறேன்.